அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புயல் அடிச்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதே மழை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து வெளியில் போகவே முடியலப்பா. ஒரே ஃபுல்லாக வெள்ளக்காடாக இருக்குது. வயல்வெளி ஃபுல்லாக ஒரே வெள்ளக்காடு வெள்ளக்காடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் காவிரி ஆறு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போயிட்டுருக்கு. எங்கேயுமே வெளியில் போயிட்டு படப்பிடிப்பு எடுக்க முடியலப்பா. அதனால் நண்பரோட வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கையான காய்கறிகள் வந்து விளைவிக்கிறாங்க. இந்த வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா மறுப்பு வச்சு நம்ம சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறோம். நிறையா சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். எல்லோரும் வாங்க. இந்த புயல் சீசனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சதை சமைச்சு இல்லாதவங்களுக்கு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம்ப்பா. மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா. இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டோட சாறு மட்டும் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு சேர்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனியாக. கலர் பவுடருக்காக கலர் பவுடர் வந்து சேர்க்கல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், கடலை மாவு கொஞ்சம், அப்புறம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எலுமிச்சை மலம் ஒரு 6 எலுமிச்சை மலம் புரிஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்ப்பா. சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊறினதுப்பா அந்த கலவை. நம்ம சிக்கனை போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கிண்டி விடணும். உடனே கிண்டோம்னா அந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். கோழிக்கால் you
வாசனை செம்மையாக இருக்குது. அந்த அந்த வேலை சுத்திகரிசி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கலப்போடு போடாமலே ஒரு சிறப்பாக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. அரை மலையில் சுற்றி போய்ப்பா, சுற்றி போய் ரெடி ஆகிடுச்சு, சூடாக சாப்பிடலாம். நல்லா வாசனை செம்மையாக இருக்குது. வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீட்டில் பெரிய வாசனை எடுத்துருப்பாங்க. என்ன மழை, சம மழை. இந்த மழையிலே அண்ணன் கஷ்டப்படுறாங்க. தலைவரே, அடை மழையில பிரியாணி செய்றீங்க, உங்க அளவு இல்லையா? எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை போட்டுச்சுப்பா, நல்லா வதங்கின கூட பட்டகரம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வளர்க்கணும்ப்பா. அடுத்து இஞ்சி பூண்டு பேசுப்பா, அரைச்சது நல்லா. தக்காளி வெங்காயத்தை தக்காளி போட்டுச்சுப்பா, நேற்று தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு போட்டுலாம்ப்பா, கல்லுப்பு நல்ல ஒரு கிரேவி டைப் வந்துச்சு. அரிசி போட்டுலாம்ப்பா, பிரியாணி வாசம் கம்மல் இருக்குப்பா. மர நேரத்தில் புயல் பிரியாணி இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவு அவங்களுக்கு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடலாம். மழை மழையும் காற்றும் நல்லா அடிச்சுட்டு இருக்கு, எப்படின்னு பார்த்து பண்ணிடலாம். இப்போ கரண்ட் வரணும் எங்கள் ஏரியாவில், நான் வரல, பவர் கனெக்ஷன் வரல, ரொம்ப இதாக சிரமமாக இருக்கு. குட்டி சிக்கன் பஞ்சு பஞ்சா இருக்குப்பா. வாசனையே செம்மையா இருக்கு. வா, லெக் பீஸ்லாம் இருக்கு.
சாப்பிடலாம்ப்பா, பசி தூண்டுது. ஆட்டு ரத்தம் இருக்குல்ல, பொரியல் இருக்கு. அப்புறம்